ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் அ ஹாண்டிங் இன் வெனிஸ். இது அகாதா கிறிஸ்டி எழுதின ஹாலோவின் பார்ட்டிங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுத்த படம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நிறைய ஆவிகள் இருக்கிற பில்டிங்க்கு ஹாலோவின் பார்ட்டிக்காக ஹீரோ போகிறாரு. ஆவி கூட பேசுறதுக்காக வந்த ஒரு மாந்திரிகவாதி கொலை செய்யப்படுறாங்க. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பில்டிங்ல இருக்கிற ஆளுங்களும் சஸ்பெக்ட்ஸ், ஆவிகளும் சஸ்பெக்ட்ஸ். இதை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்றாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆளா ஆவியான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையை 1947 வருஷம் வெனிஸ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல நிறைய புறாக்களை கூட்டமா காட்டுறாங்க. அப்ப வேற ஒரு பறவை வந்து அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு புறாவை கொத்தி தூக்குது. அப்ப டக்குன்னு ஒருத்தர் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. இவர் தான் கனவுல புறாக்களை கண்டு எந்திரிச்சிருக்காரு போல. இவரோட பேரு ஹெர்குலிஸ். இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ ஒரு டிடெக்டிவ், ஆனா இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. ஹீரோ தெருவில் நடந்து போகிறப்ப நிறைய மக்கள் இவர்கிட்ட கேஸ் கொடுக்கறக்காக பின்னாடியே வராங்க. ஆனால் ஹீரோ யாரையுமே கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. ஹீரோக்கு ஒரு பாடி கார்டு இருக்காரு. இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், இவரை பாடி கார்டுனே சொல்கிறேன். ஹீரோவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாடி கார்டு பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஹீரோ இப்போ எந்த கேஸும் எடுக்கிறது இல்லையா. அப்போ ஹீரோவை தேடி ஒரு லேடி வராங்க. இவங்க ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்க பேர் ஆலிவர். இவங்க மிஸ்ட்ரி கதைகள் எழுதுறதுல நம்பர் ஒன் ரைட்டர். இவங்கள ரைட்டர்னே சொல்கிறேன். இது வரைக்கும் 30 புக்ஸ் எழுதியிருக்காங்களாம். ஹீரோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறனால அவர் ஒரு ஹாலோவின் பார்ட்டிக்கு ரைட்டர் இன்வைட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வெனிஸில் ஹாலோவின் டே கொண்டாடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ, பாடி கார்டு, ரைட்டர் மூணு பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ ரைட்டர் ஒரு மேகசினை காமிச்சு ஒரு லேடியை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அந்த லேடியோட பேர் ஜோ. அவங்க ஒரு மாந்திரிகவாதியாம். இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மக்களை பேச வைக்கிற ஒரு மீடியமாக இருக்காங்களாம். அவங்க இப்படி பிளாக் மேஜிக் பண்ணுறனால அரெஸ்ட் ஆகி ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்காங்க. இந்த மேஜிக் லேடி பண்ண பூஜையில் ரைட்டர் கலந்துக்கிட்டப்ப நிறைய அமானுஷ்ய விஷயங்களை பார்த்துருந்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ரைட்டருக்கே புரியலையா. மேஜிக் லேடிக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு ஹீரோ தான் கண்டுபிடிக்கணும்னு ரைட்டர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஆர்ஃபனேஜ் பில்டிங்கில் நடக்கிற ஹாலோவின் பார்ட்டிக்கு போயிட்டு அடுத்து மேஜிக் லேடி பண்ணுற பூஜையில் கலந்துக்கலான்னு ரைட்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ, பாடி கார்டு, ரைட்டர் மூணு பேரும் ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற பில்டிங்க்கு போட்டில் போகிறாங்க. வெனிஸில் பில்டிங்ஸை சுற்றி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு பில்டிங்கை பார்த்து இது ஒரு சபிக்கப்பட்ட பில்டிங்னு பாடி கார்டு சொல்கிறாரு. அங்கே நிறைய சின்ன பசங்க ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பில்டிங்க்கு ஒரு வரலாறு இருக்க போல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங் ஒரு ஆர்ஃபனேஜாக இருந்துச்சா, நிறைய சின்ன பசங்களும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ்னு இருந்திருக்காங்க. ஒரு கொடிய நோய் பரவுனனால அந்த சின்ன பசங்களெல்லாம் இந்த பில்டிங்லேயே பூட்டி வச்சுட்டு டாக்டர்ஸும் நர்ஸும் போயிட்டாங்களா. அந்த சின்ன பசங்கள்லாம் இறந்து டாக்டர்ஸையும் நர்ஸையும் பழி வாங்குறதுக்காக இந்த பில்டிங்லேயே ஆவியாக சுற்றுறாங்களாம். இப்போ அந்த பில்டிங்கில் தான் ஹாலோவின் பார்ட்டி ஆரம்பிக்குது. சின்ன பசங்க எல்லாம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் ரொவீனா. இவங்க ஸ்டேஜ் ட்ராமாவில் பாட்டு பாடுறவங்க. ஸோ இவங்கள சிங்கர்னே சொல்கிறேன். அடுத்து இன்னொரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் ஓல்கா. சிங்கர் வீட்டில் வேலை பார்க்குறவங்க. இவங்கள மெய்டுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் மட்டும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணாமல் புக்கு படிச்சுட்டு இருக்கான். இவனோட பேர் லியோ. ஏன்டா விளாடாமல் உட்காந்துட்டு இருக்கேன்னு மேரி லியோ கிட்ட கேட்குறாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் மடத்தனமானது, ஹாலோவின்னாலே ஹாரர் கதை தான் படிக்கணும்னு லியோ சொல்கிறான். லியோ ஒரு ஸ்மார்ட்டான பையன் போல. அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு லியோ இன்னொரு ரூமுக்கு போகிறான். அடுத்து மெய்டர் ரைட்டரை மீட் பண்ணுறாங்க. ரைட்டரோட மிஸ்ட்ரி புக்ஸு மெய்டுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அந்த கதை எல்லாமே தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ரைட்டர் எழுதியிருப்பாங்களாம். கற்பனையில் நடக்கிற மாதிரி ரியல் லைஃப்ல எல்லாம் நடந்துடாதுன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் ரைட்டரும் சிங்கரை பற்றி பேசுகிறாங்க. சிங்கர் தான் இந்த ஹாலோவின் பார்ட்டி நடத்துறது. ஃபேமஸான சிங்கர் ஏன் இப்படி ஒரு பழைய பில்டிங்கில் இருக்கணும்னு ஹீரோ கேட்குறாரு. சிங்கர் சம்பாதிச்ச பணத்தில் என்ன பண்ணாங்கன்னு ரைட்டருக்கு தெரியல. இந்த பில்டிங்கில் இருந்தவங்களோட எல்லாரோட லைஃப்மே ட்ராஜடியில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கரோட பொண்ணு இறந்துட்டாங்க போல். அந்த பொண்ணு பேர் ஆலிசியா. இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற பூஜையில் பொண்ணோட ஆவி கூட தான் பேச போகிறதா ரைட்டர் சொல்கிறாங்க. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதையும் பார்க்கலான்னு ரைட்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லியோ தன்னோட அப்பா கிட்ட பேசான். லியோவோட அப்பா பேர் லெஸ்லி. இவர் தான் சிங்கரோட ஃபேமிலி டாக்டர். ஸோ இவர் டாக்டர்னே சொல்கிறேன். இவருக்கு பார்ட்டினாலே ஆகாது போல், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காரு. வேணும்னா நம்ம இங்கேருந்து போகலான்னு லியோ சொல்கிறான். சிங்கர் டாக்டர் கிட்ட இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக இங்கே இருக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு நடக்க போகிற பூஜைக்காக தான் நானும் ஆவலாக இருக்கேன்னு லியோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ சிங்கர் கிட்ட பேசுகிறாரு. ஆதரவற்ற குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதுக்காக சிங்கரை பாராட்டுறாரு. அப்போ சிங்கர் ஹீரோ கிட்ட இந்த பழைய பில்டிங்கை சரி பண்ண கூட பணம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சிங்கரோட பொண்ணு இந்த பில்டிங்லேருந்து குதிச்சு இறந்துட்டாங்க போல். அதனால யாருமே இந்த பில்டிங்கை விலை கொடுத்து வாங்க மாட்டாங்கன்னு சிங்கர் சொல்கிறாங்க. அப்போ மெய்டு வந்து சிங்கரோட கெஸ்ட்டு வந்துட்டதா சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, மேஜிக் லேடி தான். உங்களுக்கு இந்த மாந்திரிகத்தில் நம்பிக்கை இருக்கான்னு ஹீரோ சிங்கர் கிட்ட கேட்குறாரு. இந்த பில்டிங் தான் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சுன்னு சிங்கர் சொல்கிறாங்க.
சிங்கரோட பொண்ணு உயிரோடு இருந்தப்ப நைட்டில் தனியாக பேசுவாங்களாம். பொம்மை கூட பேசுகிறதா சிங்கர் நினச்சாங்களாம். ஆனால் இந்த பில்டிங்கில் கேட்குற வாய்ஸஸ் கூட தான் பொண்ணு பேசியிருக்கான்னு அப்புறம் தான் சிங்கருக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ பொண்ணோட ஆவிக்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் பேசுறதுக்காக தான் மேஜிக் லேடியை வர வச்சிருக்கதா சொல்லிட்டு சிங்கர் போகிறாங்க. அடுத்த சீனில் மேஜிக் லேடியை காட்டுறாங்க. ஒரு டெரரான ஹாலோவின் காஸ்ட்யூம் போட்டுட்டு வராங்க. சிங்கர் மேஜிக் லேடியை ரிசீவ் பண்ணுறாங்க. மேஜிக் லேடி கூட ஒரு அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. உங்கள் அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சிங்கர் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணோட ரூம் மூணாவது மாடியில் தானே இருக்குன்னு மேஜிக் லேடி கேட்க, கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு சிங்கர் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ரூம்லேயே பூஜையை வச்சுக்கலான்னு மேஜிக் லேடி சொல்கிறாங்க. அப்போ ரைட்டரும் ஹீரோவும் மேஜிக் லேடி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மேஜிக் லேடியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் ஹீரோவை ரைட்டர் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அதையும் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. மனக்குழப்பத்தில் இருக்கிற மக்களை யூஸ் பண்ணிக்கிறவங்களை மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இறந்தவங்க கிட்ட பேச முடியும்னு உங்களுக்கு தெரியாதான்னு மேஜிக் லேடி கேட்குறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கடவுளும் இல்லை பெய்யும் இல்லை, ரெண்டு உலக போலையுமே ஹீரோ ஃபைட் பண்ணிக்காரு. அதனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி கொடூரமாக எதுவுமே நடக்க விட்டுருக்க மாட்டாரு. கடவுளையும் இல்லைன்னா ஆவியும் இல்லை, ஆவி கூட பேசுகிறவங்களும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை ஹீரோ சொன்னதுமே சீலிங்கில் தொங்கிட்டு இருந்த பெரிய டெக்கரேஷன் லைட்டு கீழே விழுந்து உடையுது. அடுத்த சீனில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடஞ்சி கிடக்கிற லைட்டை க்ளீன் பண்ணணுமேனு மெய்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இருட்டினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களா? அப்போ பக்கத்தில் அந்த லியோ அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையும் கேட்ட பாடி கார்டுக்கு ஒன்றுமே புரியல. யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, இருட்டினதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பாடி கார்டு கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் லியோவும் மெய்டும் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ, பாடி கார்டு, ரைட்டர் மூணு பேரையும் கூட்டிகிட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. டெக்கரேஷன் லைட் விழுந்ததுக்கு என்ன காரணம்னு ரைட்டர் கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பழைய பில்டிங்காக இருக்கிறனால தண்ணி லீக்கேஜால் சீலிங் டேமேஜாக இருக்குது, நிறைய சின்ன பசங்க ஓடி விளாண்ட அதிர்வில் டெக்கரேஷன் லைட் விழுந்திருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் டாக்டர் தனக்குத்தானே ஏதோ ஒளறிட்டு உட்காந்துட்ருக்காரு. இவங்க நாலு பேரை பார்த்ததும் டாக்டர் அமைதியாகிறாரு. சிங்கரோட பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு மெய்டு கிட்ட ஹீரோ கேட்குறாரு. பால்கனிலேருந்து ஆற்றுல குதிச்சு இறந்துட்டு தான் மெய்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சூசைடான ஹீரோ கேட்குறாரு. ஆவிங்க தள்ளிவிட்டு தான் மெய்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மெய்டு பொண்ணோட ரூமை திறக்கிறாங்க. பொண்ணு இறந்ததுலேருந்து இந்த ரூமுக்கு மெய்டு தவிர யாருமே போகிறது இல்லையா. பொண்ணோட ரூமில் ஒரு கிளி இருக்குது, இதுதான் பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு மெய்டு சொல்கிறாங்க. இந்த கிளிக்கிட்ட தான் பொண்ணு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்களாம். பொண்ணு உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த கிளியும் பேசுமா, இப்போ எல்லாம் சத்தம் மட்டும்தான் போடுதுன்னு மெய்டு சொல்கிறாங்க. பொண்ணோட ரூமில் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, எந்த பொருளையும் இடத்த மாற்றி வைக்க வேணான்னு சிங்கர் சொல்லியிருக்காங்களாம். அப்போ சிங்கரும் பொண்ணோட ரூமுக்கு வராங்க. இப்போ தான் மெய்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. பொண்ணுக்கு ஒருத்தர் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் ஃபியான்ஸுக்கும் சண்டை வந்து பொண்ணு சிங்கர் கூட இங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு சின்ன பசங்களோட ஆவி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆவிங்க தான் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு தான் மெய்டு சொல்கிறாங்க. ஏன்னா சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன பசங்களோட ஆவி கூப்பிடுறதாவும் அந்த பசங்களோட நிழல் தெரியறதாவும் பொண்ணே சொல்லியிருக்காங்களாம். சிங்கர் பொண்ணு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்களாம். சிங்கர் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த ஆவிங்க பொண்ணை சாகடிச்சு தான் மெய்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடையாளமாக பொண்ணோட உடம்புல கீர்ந்த மாதிரி தழும்பு கூட இருந்துச்சான். இப்போ மேஜிக் லேடியும் பொண்ணோட ரூமுக்கு வராங்க. இவங்க பொண்ணோட ஆவிக்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறது மெய்டுக்கு பிடிக்கல போல. ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுறது இயற்கைக்கு எதிரானதுன்னு மெய்டு சொல்கிறாங்க. அப்போ மேஜிக் லேடி இந்த ரூமில் நிறைய வலி இருக்கிறத உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. பொண்ணு விளாண்ட முயல் பொம்மை எடுத்து பாபான்னு சொல்கிறாங்க. இந்த முயல் பொம்மைக்கு பொண்ணு வச்ச பேர் பாபா தான். அதை கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு சிங்கர் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு பல்பு வெடிக்குது. பொண்ணோட ரூமுக்கு ஃபியான்ஸ் வராரு. நைட்டு 10 மணிக்கு இங்கே வர சொல்லி லெட்டர் வந்ததாக ஃபியான்ஸ் சொல்கிறாரு. ஆனால் ஃபியான்ஸை இன்வைட் பண்ணவே இல்லைன்னு சிங்கர் சொல்கிறாங்க. என்னை எப்போவுமே வெளியே அனுப்ப தானே பார்த்தீங்க, இன்றைக்கி நடக்க போகிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு. என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சிங்கர் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு இறந்தது எனக்கும் ஒரு இழப்பு தான்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரூமில் செட் பண்ணுறாங்க. மேஜிக் லேடி ஆவி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டைப்ரைட்டரை யூஸ் பண்ண போகிறாங்களாம். பூஜை நடக்க போகிற ரூமில் லியோவும் இருக்கான். உனக்கு ஆவி மேலே பயம் இல்லையான்னு மேஜிக் லேடி கேட்குறாங்க. நானே ஆவி கூட பேசிட்டு தானே இருக்கேன்னு லியோ சொல்கிறான். இப்போ பூஜை நடக்கிற ரூமில் யார் யார் இருக்காங்கன்னா மேஜிக் லேடி, அவங்களோட அசிஸ்டண்ட்டு, சிங்கர், மெய்டு, டாக்டர், லியோ, ஹீரோ, பாடிகார்டு, ரைட்டர், கடைசியாக வந்து ஃபியான்ஸர். பூஜை முடிகிற வரைக்கும் யார் என்னை தொடாதீங்கன்னு மேஜிக் லேடி சொல்கிறாங்க. மேஜிக் லேடியை சுற்றி மற்ற எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மேஜிக் லேடி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. வெளிச்சத்துக்கு அறிக்கையின் விளக்கு மட்டும் இருக்கு. மேஜிக் லேடி கண்ணை மூடி கையை நீட்டி இங்கே நிறைய ஆவிகள் இருக்கதா சொல்கிறாங்க. சிங்கரோட பொண்ணுக்கிட்ட மட்டும்தானே கம்யூனிகேட் பண்ணும், அதனால் அலீஷியான பொண்ணோட பேரை மட்டும் சொல்லி மேஜிக் லேடி கூப்பிடுறாங்க. அப்போ ரைட்டர் சடனாக ரூமு சின்ன ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இங்கே யாராச்சும் இருக்கீங்களான்னு மேஜிக் லேடி கேட்குறாங்க. மேஜிக் லேடியோட ஒரு விரல் மட்டும் மடங்குது. டைப்ரைட்டரில் தானாக வையின்னு டைப் ஆகுது. அதாவது மேஜிக் லேடி கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்கிற விதமாக வையின்னு டைப் ஆகிருக்கு. அந்த பேப்பர் எடுத்து அசிஸ்டன்ட் காமிக்கிறாங்க.
மேஜிக் லேடி டைப்ரைட்டரை டச் பண்ணாமே டைப் ஆகுதுன்னு சிங்கர் ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் ஏமாத்த வேலைன்னு ஃபியான் சொல்றாரு. மேஜிக் லேடி அடுத்து ஆலிஷியான்னு சொன்னதுமே டைப்ரைட்டர்ல ஏன்னு டைப் ஆகுது, என்னமோ பண்றாங்களேன்னு இல்லையோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மெய்டு ஒரு பயத்தோட நிக்கிறாங்க. உன்னை யாராவது காயப்படுத்தினாங்களான்னு பொண்ணோட ஆவிக்கிட்ட மேஜிக் லேடி கேட்குறாங்க. டைப்ரைட்டரில் மறுபடியும் தானா வயின்னு டைப் ஆகுது. அசிஸ்டண்ட் எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ நோன்னு சொல்லி லைட் ஆன் பண்ணுறாரு. பூஜை முடியட்டுமேனு ரைட்டர் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சிம்னிக்குள்ளே இருக்கிற ஆளை மீட் பண்ணுவோன்னு சொல்லி ஹீரோ சிம்னிக்குள்ளே கையை விட்டு இழுக்கிறாரு. யாரோ ஒருத்தன் சிம்னிக்குள்ளேருந்து விழுகிறான். உனக்கு ஒன்று அடிப்படையிலே நிக்கோலஸ்னு அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. ஸோ இவன் பேர் நிக்கோலஸ்னு தெரிய வருது. இவன் தான் மேஜிக் லேடியோட செகண்ட் அசிஸ்டன்ட்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்க்கும் செகண்ட் அசிஸ்டன்ட்க்கும் கண்ணு சேமாக க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. செகண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு மேக்னட்டிக் ஸ்விட்ச் இருக்குது, இதை வச்சு தான் டைப்ரைட்டரை தொடாமலே ஆப்ரேட் பண்ணிக்காங்க போல. அப்படின்னா மேஜிக் லேடி ஃபேக்கான சிங்கர் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, மெய்டு மட்டுமே வந்துட்டு போனதாக சொன்ன ரூமில் சிம்னிக்கு கீழே இருக்கிற ஃபயர் பிளேஸில் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருந்ததை ஹீரோ நோட் பண்ணிக்காரு. இந்த பூஜையை ஒரு பித்தலாட்டம்னு ஹீரோ சொன்னதும் மேஜிக் லேடி உட்காந்து இந்த சேரை சுத்த ஆரம்பிக்குது. மேஜிக் லேடி பேய் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணோட பொம்மை காணாமல் போயிடுது. பொம்மை எங்கன்னு சிங்கர் கேட்குறாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. சடனாக மேஜிக் லேடி பொண்ணோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சாக விரும்பலைன்னு பொண்ணோட அவி சொல்லுது. மேஜிக் லேடியும் பொண்ணோட அவியும் மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பால்கனியில் நிற்கிறது தெரியுது, ஆனால் ஆவி தனியாக இல்லை, கூட யாரும் நிற்கிறாங்கன்னு மேஜிக் லேடி சொல்கிறாங்க. இப்போ பொண்ணோட ஆவி நீ தானே என்ன கொலை பண்ணனு அந்த ரூமில் இருக்கிற யாரையும் சொல்லுது. மேஜிக் லேடியோட சேர் சுத்திக்கிட்டே இருக்கனால பொண்ணோட ஆவி யாரை சொல்லுதுன்னு தெரில. அது யாருன்னு காட்ட சொல்லி மேஜிக் லேடி கத்துறாங்க. டைப்ரைட்டரில் எம்னு டைப் ஆகுது. அப்போ காற்று பலமாக அடித்து கதவு திறக்குது. இதோட பூஜையும் முடியுது. இப்போ நடந்ததை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேஜிக் லேடி ஒரு தீய சக்தின்னு மெய்டு சொல்கிறாங்க. மேஜிக் லேடி பேசுனது நிஜமாவே பொண்ணோட வாய்ஸ் தான். யாரோ அவளை கொலை பண்ணியிருக்காங்கன்னு லியோ அவன் பங்குக்கு சொல்கிறான். ஆவி தான் பேசிச்சுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு பாடி கார்ட் சொல்கிறாரு. ஏதோ ட்ரிக் பண்ணி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு ஃபியான் சொல்கிறாரு. மேஜிக் லேடி பண்ண விஷயத்துக்கு எங்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷனே இல்லைன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. பேசினது என்னோட பொண்ணு தான் சிங்கர் சொல்கிறாங்க. ஹீரோ இப்போவும் மேஜிக் லேடி ஃபேக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ரைட்டருக்கு இப்போ ஹீரோவை விட மேஜிக் லேடி மேலே நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. அடுத்த புக்கு மேஜிக் லேடியை வச்சு எழுத போகிறதா ரைட்டர் சொல்கிறாங்க. மேஜிக் லேடி பண்ணதை இப்போதைக்கு என்னால் சால்வ் பண்ண முடியலனாலும் நிச்சயமாக உண்மையை கண்டுபிடிப்பேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ கிட்ட மேஜிக் லேடி பேசுகிறாங்க. நாளைக்கு மறுபடியும் பூஜை பண்ணணும்னு மேஜிக் லேடி கிட்ட சிங்கர் சொல்லியிருக்காங்களாம். அதனால் மேஜிக் லேடி ஹீரோவை நாளைக்கும் இங்கே வர சொல்கிறாங்க. மேஜிக் லேடி ஆர்மியில் நர்ஸாக இருந்தாங்களாம். போரில் நிறைய பேர் சாகிறத பக்கத்துலேருந்து பார்த்துருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட குரல் இவங்களுக்கு கேட்குமா? அந்த ஆவிங்க சொல்கிறத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மேஜிக் லேடி சொல்லுவாங்களாம். ஒரு பொண்ணோட ஆத்மா கஷ்டப்படுதுன்னு அவள் அம்மாவை நம்ப வைக்கிறீங்களே, இது நியாயமானு ஹீரோ கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு நடந்த கொலை என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு மேஜிக் லேடி சொல்கிறாங்க. அப்படின்னா கில்லர் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களான்னு ஹீரோ கேட்க, அது ஒருவேளை நாளைக்கு தெரிய வரலான்னு மேஜிக் லேடி சொல்கிறாங்க. ஹீரோவை ஹாலோவின் டே என்ஜாய் பண்ண சொல்லி அவங்க போட்டுட்டு வந்த ஹாலோவின் காஸ்டியூமை ஹீரோக்கு போட்டு விடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ அந்த காஸ்டியூமை போட்டுட்டு போகிறப்ப ஒரு டப்பில் தண்ணி நிரப்பி வச்சு அதில் ஆப்பிள்ஸை போட்டு வச்சுருக்கதை பார்க்குறாரு. இதுக்கு பேர் ஆப்பிள் பாபிங் கேமு. இதை விளாடுறவங்க தண்ணியில் இருக்கிற ஆப்பிள்ஸை வாயால் கவ்வி எடுக்கணும். ஹீரோ அதை ட்ரை பண்ணுறாரு. அப்போ யாரோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணி தண்ணிக்குள்ளே அமைக்கே கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ மயக்கமானதும் அந்த கில்லர் ஓடிடுறான். அப்போ பாடி கார்டு வந்து ஹீரோவை காப்பாற்றுறாரு. என்ன நடந்துச்சுன்னு பாடி கார்டு கேட்குறாரு. இப்போ ஹீரோக்கு ஒன்று தோணுது, மேஜிக் லேடியோட காஸ்டியூமை போட்டதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. அப்படின்னா கில்லரோட டார்கெட் மேஜிக் லேடின்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்போ யாரும் கத்துற சவுண்டு கேட்குது. எல்லாரும் பதட்டமாக போய் பார்க்குறாங்க. மேஜிக் லேடி ஒரு ஸ்டாச்சு மேலே விழுந்து இறந்து கிடக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் பாடி கார்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. இனி இவரே ஒரு எக்ஸ்போலீஸ் ஆஃபீஸர் தானே. அப்போ ரைட்டை டீ போட்டு கொண்டு வந்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. டீ போடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சான்னு சிங்கர் கேட்குறாங்க. பாட்டியில் மிச்சமான டீயும் சிங்கரோட கபோர்டில் ஹனியும் இருந்ததை ரைட்டர் சொல்கிறாங்க. மேஜிக் லேடி கூட வந்த ரெண்டு அசிஸ்டன்ட்ஸும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் கேட்க, மேஜிக் லேடி இல்லாமே அங்கே போவோன்னு செகண்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறான். எங்கே போகிறத பற்றி பேசுகிறாங்கன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இவங்க பேசுகிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. யாருமே கில்லரை பார்க்கலையான்னு டாக்டர் கேட்குறாரு. சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு லியோ சொல்கிறான். ஒருவேளை மேஜிக் லேடி அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு ஃபியான் சொல்கிறாரு. மேஜிக் லேடி அப்படி பண்ணுறவங்க இல்லைன்னு செகண்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறான். பொண்ணோட கொலையை பற்றி மேஜிக் லேடிக்கு ஏதோ தெரிய வந்தனால அவங்கள யாரோ கொலை பண்ணிக்கலான்னு ரைட்டர் சொல்கிறாங்க. மேஜிக் லேடி பூஜையில் பண்ணதே ஃபேக் தான்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு. அப்படின்னா மேஜிக் லேடி ஏன் இப்போ இறந்தாங்கன்னு ரைட்டர் கேட்குறாங்க. தவறி விழுந்து இறந்துருக்கலான்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு.
மேஜிக் லேடி என் பொண்ணோட வாய்ஸ்ல பேசினாங்கன்னு சிங்கர் சொல்றாங்க. இதுக்கும் என்ன சந்தேகப்படாதீங்க, அந்த டாக்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஃபியான்ஸ் சொல்றாரு. இது ஃபியான்ஸ் பண்ண வேலையும் இல்லை, டாக்டர் பண்ண வேலையும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற ஆவிங்க பண்ண வேலைன்னு மெய்டு சொல்கிறாங்க. ஏன்னா மேஜிக் லேடி இதுக்கு முன்னாடி ஆர்மியில் நர்ஸாக இருந்தவங்க, இந்த பில்டிங்கில் இருக்கிற சின்ன பசங்களோட ஆவி டாக்டரையும் நர்ஸையும் தான் பழிவாங்கன்னு ஒரு வரலாறே இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொல்கிறத கேட்டு ஹீரோ வேகமாக எழுந்திரிச்சு போய் கேட்டை சாத்தி லாக் பண்ணுறாரு. ஒரு கொலையை பற்றி சொல்ல வந்த மேஜிக் லேடி இப்போ இறந்துட்டாங்க. இங்கே இருக்கிற யாரோ தான் மேஜிக் லேடி உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அவங்கள கொலை பண்ணி என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியற வரைக்கும் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கேஸே எடுக்காமல் இருந்த ஹீரோ இப்போ கொலை நடந்ததும் அவருக்குள்ளே இந்த டிடெக்டிவ் வெளியே வந்துட்டாரு. ஹீரோக்கு இப்போ எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருக்குது. ஹீரோ மேலே அட்டாக் நடந்த டைம்லையும் கொலை நடந்த டைம்லையும் ரைட்டர் அங்கே இல்லாதனால அவங்க சஸ்பெக்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ரைட்டரையே இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணவும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சிங்கரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டோர் ரூமில் பொண்ணோட முயல் பொம்மை கிடக்கிறத ரைட்டர் பார்க்குறாங்க. பூஜை நடக்கிறப்ப காணாமல் போன முயல் பொம்மை இது தான். அதை எடுத்துகிட்டு சிங்கர் கிட்டே போகிறாங்க. கொலை நடந்த டைமில் எங்கே இருந்தீங்கன்னு சிங்கர் கிட்டே ஹீரோ கேட்குறாரு. தான் மியூசிக் ரூமில் இருந்ததாகவும் மேஜிக் லேடி விழுந்த சத்தம் கேட்டு தான் வந்ததாகவும் சிங்கர் சொல்கிறாங்க. இந்த பால்கனிக்கு மேலே என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்டதும் சிங்கர் ஹீரோவையும் ரைட்டரையும் மாடிக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. மாடியில் ஒரு தோட்டம் இருக்குது, இதுதான் பொண்ணோட ஃபேவரட்டான இடம்னு சிங்கர் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற செடியிலேருந்து தான் சிங்கர் ஹனி எடுப்பாங்களாம். சரி, மேஜிக் லேடியை எங்கே பிடிச்சிங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஒரு மேகசினில் மேஜிக் லேடியை பற்றி படிச்சிருக்கேன், ஆனால் பூஜை பண்ண வரப்போகிறதா மேஜிக் லேடி தான் சிங்கருக்கு லெட்டர் போட்டதாக சிங்கர் சொல்கிறாங்க. மேஜிக் லேடிக்கு எப்படி உங்களை பற்றி தெரியும்னு ஹீரோ கேட்குறாரு. பொண்ணோட ஆவி மேஜிக் லேடி கிட்ட கம்யூனிகேட் பண்ணிச்சா, பொண்ணோட ஆவி கிட்ட பேச முடியும்னு மேஜிக் லேடி சொன்னனால தான் சிங்கரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் பொண்ணை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபியான்ஸ் கூட என்கேஜ்மெண்ட் ஆனதில் சிங்கருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஃபியான்ஸ் மேலே சிங்கருக்கு நல்ல ஒப்பீனியன் இல்லை. சிங்கர் கிட்ட சொத்து இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க பொண்ணை விட்டுட்டு ஃபியான்ஸ் போயிட்டானா, அதுக்கப்புறம் தான் பொண்ணோட மென்டல் கண்டிஷன் மோசமாயிடுச்சான். அடுத்து ஹீரோவும் ரைட்டரும் மெய்டு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கொலை நடந்த டைமில் எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. மியூசிக் ரூமில் சிங்கர் கூட தான் இருந்ததா மெய்டு சொல்கிறாங்க. மேஜிக் லேடி வந்தது ஆரம்பத்துலேருந்தே மெய்டுக்கு பிடிக்கல, அதனால் மெய்டு மேஜிக் லேடியை பால்கனிலேருந்து தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. மெய்டு இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் நன்னாக இருந்தாங்களாம், அதனால தான் மேஜிக் லேடி பண்ணுற பூஜை கடவுளுக்கு எதிரானதுன்னு மெய்டு நினச்சிருக்காங்க. மெய்டு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஹீரோ சடனாக டிஸ்டர்ப் ஆகி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஏதோ வாய்ஸ் கேட்டதாக சொல்கிறாரு, ஆனால் மற்ற யாருக்கும் எதுவுமே கேட்கல. ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. அடுத்த சீனில் டாக்டர் மேஜிக் லேடியோட டெட் பாடியை அனலைஸ் பண்ணுறாரு. ஸ்டாச்சு மேலே விழுந்ததில் ஏற்பட்ட காயத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. மேஜிக் லேடியோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற காயத்தை கவனிக்காமல் விட்டுட்டீங்களேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அவங்களோட வாட்ச் உடஞ்சி ஓடாமல் இருக்கிறத வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டாச்சு மேலே விழுந்தப்ப மேஜிக் லேடியோட லெஃப்ட் ஹேண்டு ஸ்டாச்சு மேலே இருச்சிருக்கு, அதில் தான் அவங்களோட வாட்ச் நின்றுருக்கு. டாக்டர் கிட்ட ஒரு பதட்டம் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. இப்போ தான் டாக்டர் தன்னை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. இவர் ஆர்மியில் டாக்டராக இருந்திருக்காரு. போர் நடந்த டைமில் எதிரி நாட்டு மக்களையும் சோல்ஜர்ஸையும் கைது பண்ணி ஒரு கேம்பில் வச்சுருந்தாங்களாம். சாப்பாடு மருத்துவ வசதி இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறத டாக்டர் பார்த்து மனசு பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த கேம்புக்கு தீ வச்சுட்டு டாக்டர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. டாக்டரோட மென்டல் கண்டிஷனால் அவர் இனிமேல் யாருக்குமே ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்களாம். அப்படி இருந்தும் போன வருஷம் சிங்கரோட பொண்ணுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிங்கர் மேலே டாக்டருக்கு லவ் இருக்கு, அவங்களுக்காக பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சிங்கரோட பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. சின்ன பசங்களோட ஆவி தன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதா சிங்கரோட பொண்ணே டாக்டர் கிட்ட சொன்னாங்களாம். டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுறாரு. இவருக்கு ஏதோ வாய்ஸ் கேட்குது போல. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு ரைட்டருக்கு புரியல. ஹீரோ இப்போவும் வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வாஷ் பேசின் டேப்பை ஓப்பன் பண்ணுறாரு, தண்ணி வரல. டேப்புக்குள்ளே உத்து பார்க்குறாரு. அப்போ ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு முடியை விரிச்சு போட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. இப்போ டேப்பில் தண்ணி வர ஆரம்பிக்குது, ஆனால் ரொம்ப சூடாக வருது. டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் கதவை திறந்து ஹீரோ வெளியே வரப்ப லியோ நின்றுட்டுருக்கான். நான் உங்கள் சந்தேக லிஸ்ட்டில் இல்லையான்னு கேட்குறான். டாக்டரை ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணது லியோக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு போரோட பாதிப்பில் நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, மற்றபடி அவர் நார்மலானவர் தான் லியோ சொல்கிறான். கொலை நடந்த டைமில் டாக்டர் லியோ கூட தான் கிச்சனில் இருந்தாராம், அதனால் மேஜிக் லேடியோட அசிஸ்டன்ஸ் எதுக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு லியோ சொல்கிறான். அப்போ டேப்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. நம்ம இப்போ தானே டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே டேப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களால் வாய்ஸை கேட்க முடியுது போலன்னு லியோ சொல்கிறான். கரெக்டாக கெஸ் பண்ணுறானேன்னு ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. இன்றைக்கி ஹாலோவின் டேங்கனால இறந்து போனவங்களாம் நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆவி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு லியோ சொல்கிறான். மேஜிக் லேடி மாதிரியே பேசுகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. மேஜிக் லேடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் எனக்கு தான் அந்த வாய்ஸஸ் பற்றி தெரியும்னு லியோ சொல்கிறான். இவங்கிட்ட பேசினா நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு.
அப்ப ரைட்டர் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ டிஸ்டர்ப்டா இருக்கறனால போலீஸ் வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணுவோமான்னு ரைட்டர் கேக்குறாங்க. என்னால கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து நான் தான் பால்கன்ல இருந்து குதிச்சிருவேன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்ததா மேஜிக் லேடியோட அசிஸ்டன்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு ஹீரோவும் ரைட்டரும் டிசைட் பண்றாங்க. அப்ப பாடி கார்டு அங்க வராரு. அந்த ரெண்டு கிரிமினல்ஸையும் நம்பாதீங்கன்னு சொல்றாரு. மேஜிக் லேடியோட அசிஸ்டன்ஸ் தான் இப்படி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ரைட்டரும் மேஜிக் லேடியோட அசிஸ்டன்ஸ் கிட்ட தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட பாஸ்போர்ட்ஸ் ஃபோர்ஜரின்னு தெரிய வருது. அதனாலதான் இவங்களை கிரிமினல்ஸ்னு பாடி கார்டு சொல்லியிருக்காரு போல. இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஹங்கேரியில இருந்தப்ப சாப்பாடுக்கே வழி இல்லாதனால தான் திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெனிஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு வருஷமா தான் மேஜிக் லேடி கிட்ட அசிஸ்டன்ஸா இருக்காங்க. கொலை நடந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல இருந்தாங்களாம். நாங்க திருடனுங்க தான், ஆனா கொலகாரங்க இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஆவிகள் கூட பேசுற மாதிரி பண்ற பூஜை எல்லாமே வெறும் செட்டப் தாங்கிறத அசிஸ்டன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஆனா மேஜிக் லேடிக்கு கொலை நடந்த மாதிரி தெரிஞ்ச விஷன் மட்டும்தான் உண்மையா இருக்கும்னு சொல்றாங்க. மேஜிக் லேடி இல்லைனாலும் அங்க போகணும்னு பேசிக்கிட்டீங்களே, அது என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. அமெரிக்கா போறத பத்தி பேசினாங்களா, அந்த ஊர்ல தான் அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்களா. அங்க போறதுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதுக்காக தான் மேஜிக் லேடி கூட இருந்தாங்களா. மேஜிக் லேடி கொலையில ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அசிஸ்டன்ஸ் பில்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஸோ ரெண்டு அசிஸ்டன்ஸையும் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிடறாங்க. இப்போ ஹீரோக்கு மறுபடியும் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. மற்ற யாருக்கும் எதுவுமே கேட்கல. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு ஹீரோ கிட்ட லியோ சொல்கிறான். அப்போ யாரோ ஓடுற மாதிரி நிழல் தெரியவும் ஹீரோ ஓடி போய் பார்க்குறாரு. ஒரு சின்ன பொண்ணு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. ஹாலோவீன் பார்ட்டிக்கு வந்துட்டு இன்னும் போகாமல் இங்கேயே இருந்துட்டியான்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமான்னு சின்ன பொண்ணு தலையாட்டா. மேஜிக் லேடி விழுந்ததை பார்த்தியான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு சின்ன பொண்ணு தலையாட்டுறா. அவங்கள யாரு தள்ளி விட்டதுன்னு ஹீரோ கேட்க அப்ப ரைட்டர் வந்து இங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இப்ப ஹீரோ திரும்பி பாக்குறப்ப கதவுக்கு பின்னாடி இந்த சின்ன பொண்ணு இல்ல. அப்ப பில்டிங்கே அதிர்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. என்ன நடக்குதுன்னே புரியாம எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நம்ம ஆவிங்களை அப்செட் பண்ணி விட்டுட்டோம்னு லியோ சொல்றான். இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் பீதியை கிளப்பிட்டு இருக்கான். அதிர்வு எங்க இருந்து வருதுன்னு ஹீரோ அப்சர்வ் பண்றாரு. பேஸ்மெண்ட்ல இருந்து வந்ததை சொல்றாரு. இந்த பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டே இல்லைன்னு சிங்கர் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே நிறைய சின்ன பசங்களோட எலும்பு கூடு இருக்கு. அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங் ஆர்ஃபனேஜாக இருந்தப்ப சின்ன பசங்களை லாக் பண்ணி வச்சு சாகடிச்சிருக்காங்கங்கிறது வெறும் கதையில் உண்மையிலே நடந்தது தான். பில்டிங்கை சுற்றி இருக்கிற தண்ணியில் புயல் காற்று அடிச்சு ஒரு மரக்கட்டை வந்து பேஸ்மெண்ட்டில் மோதியிருக்கு. அதனால தான் பில்டிங் அதிர்ந்துருக்கு. சின்ன பசங்களோட எலும்பு கூட பார்த்ததுமே டாக்டர் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்போ ஃபியான்ஸு டாக்டரை இமோஷனல் ஆகாமல் இருக்க சொல்கிறாரு. உடனே டாக்டர் ஃபியான்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ லியோ வந்து டாக்டரை அமைதிப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறான். அவருக்கு மாத்திரை கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். அப்போ ஹீரோ அங்கே வராரு. இந்த பில்டிங்கில் சின்ன பசங்க இறந்தது உண்மைனா அவங்க ஆவிங்க நடமாடுறதும் உண்மையாக தானே இருக்கணும்னு டாக்டர் கேட்குறாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. டாக்டர் மியூசிக் ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சிங்கர் சொல்கிறாங்க. இந்த ரூமு சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கனால எந்த சத்தமும் கேட்காதான். டாக்டரோட சேஃப்டிக்காக இந்த ரூமை லாக் பண்ணி சாவியை ஹீரோ கிட்ட சிங்கர் கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஃபியான்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணோட சாவுக்கு ஃபியான்ஸ் தான் காரணம். ஆனால் ஃபியான்ஸ் அதை மறுக்கிறாரு. மேஜிக் லேடி உடம்புல பொண்ணோட ஆவி வந்தப்போ யாருக்கு இல்லைன்னு கேட்டதுக்கு டைப்ரைட்டரில் எம்னு டைப் ஆச்சு. ஃபியான்ஸோட பேர் மேக்ஸிம். அப்படின்னா கில்லர் நீங்களே கூட இருக்கலான்னு ஃபியான்ஸ் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. இந்த பில்டிங்கில் எந்த ஆவியும் இல்லை, எந்த ஆவி பேசவும் இல்லைன்னு ஃபியான் சொல்கிறாரு. சிங்கரோட பொண்ணு மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தாங்களாம். ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கலான்னு ஃபியான் சொல்கிறாரு. பொண்ணோட உயிரை காப்பாற்றாமல் விட்டனால தான் ஃபியான்ஸுக்கு சிங்கரோட ஃபேமிலி டாக்டர் மேலே வெறுப்பாயிடுச்சு போல. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபியான்ஸ் தெரியாமல் கையில் கட் பண்ணிடுறாரு. டேப்பில் கையை வாஷ் பண்ணலான்னு பார்த்தா தண்ணி வரல. ஹனி ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்னு ரைட்டர் சொன்னதும் ஃபியான்ஸு அங்கேருந்து ஹனியை கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இது நார்மல் ஹனி மாதிரியே இல்லை, இதை ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ண முடியாதுன்னு ஃபியான்ஸை சொல்கிறாரு. ஹனியை துடைக்கிறதுக்காக ஃபியான்ஸ் பேண்ட்லேருந்து கர்ச்சீஃப் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ கீழே விழுகுது. அது சிங்கரோட பொண்ணு இருக்கிற பாதி ஃபோட்டோ. அதை பற்றி ஹீரோ ஃபியான்ஸ் கிட்ட கேட்குறாரு. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனப்ப பொண்ணு தான் கோவத்தில் ஃபியான்ஸும் பொண்ணும் சேர்ந்து நிற்கிற அந்த ஃபோட்டோவை கிழிச்சிட்டாங்களாம். அவங்க ஞாபகமாக ஃபியான்ஸ் வச்சுருக்காராம். சிங்கர் சொல்கிற மாதிரி ஃபியான்ஸ் பணத்துக்கு ஆசைப்படுறவராக இருந்தால் எதுக்காக இன்னும் சிங்கரோட பொண்ணையே நினச்சிட்டு இருக்கணும், எதுக்காக இன்றைக்கி பூஜைக்கு வந்திருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு ஏன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. எல்லாத்துக்குமே சிங்கர் தான் காரணம்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு.
சிங்கருக்கு பொண்ணு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுல சிங்கருக்கு விருப்பமே இல்லையா. சிங்கரோட பொண்ணும் அவங்க அம்மாவோட பிடிவாதத்தினால அவங்க சொல்கிறதையும் கேட்டு நடந்தாங்களாம். அதனால வேற வழி இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டை ஃபியான்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மனசு கேட்காம மறுபடியும் வெனிஸ்க்கு வந்து பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ தான் பொண்ணோட மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்திருக்கு. பொண்ணு பார்க்கறதுக்கு ஃபியான்ஸ் வந்தப்ப சிங்கர் இவரை அலோவ் பண்ணவே இல்லையா. ஃபியான்ஸ் எழுதின லவ் லெட்டர்ஸையும் பொண்ணு கிட்ட சிங்கர் காட்டவே இல்லையா. அதுக்கப்புறம் அவளை சவப்பெட்டியில தான் பார்த்தேன்னு ஃபியான்ஸ் வருத்தமாக சொல்கிறாரு. ஒரு வகையில் சிங்கரோட பொண்ணு இறந்ததுக்கு நானும் காரணமாயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இன்னைக்கு பூஜைக்கு வர சொல்லி ஃபியான்ஸுக்கு வந்த லெட்டரை ஹீரோ கிட்ட காட்ட சொல்கிறாரு. அந்த லெட்டரில் பேர் எதுவுமே போடாமல் டைப்ரைட்டரில் டைப் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு யாரோ தெளிவாக யோசிச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அப்போ ஹீரோக்கு லைட்டாக மயக்க வரவும் ரைட்டர் அவரை கூட்டிட்டு போகிறாங்க. பாடி கார்டு சேர் எடுத்து போடுறாரு. ஹீரோ அடுத்து பாடி கார்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்கிறாரு. மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டீங்க, இன்வெஸ்டிகேஷனை காலையில் கண்டினியூ பண்ணலான்னு ரைட்டர் சொல்கிறாங்க. இன்னும் யாரோ தண்ணியில் மூக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணிக்காங்க, எனக்கு மட்டும் வாய்ஸ் கேட்குது, இந்த பில்டிங் என் மனசோட ரொம்பவே விளாடுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதனால் ஹீரோக்கு ரெஸ்ட் எடுக்க மனசு வரல, பாடி கார்டை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி போலீஸா நீங்க, எதுக்கு போன வருஷம் ரிட்டையர் ஆனீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. பாடி கார்டோட அப்பாவும் போலீஸா, அதனால இவரும் போலீஸ் ஆயிட்டாராம். ஆனா போலீஸ் வேலை செட் ஆகலன்னு விட்டுட்டாராம். நீங்க லாஸ்டா ஹேண்டில் பண்ண கேஸ் எதுன்னு ஹீரோ கேட்டதும் பாடி கார்டு திரு திருன்னு முடிக்கிறாரு. சோ ஹீரோவே கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. சிங்கரோட பொண்ணு இறந்தப்ப டியூட்டியில இருந்த போலீஸ் வேற யாரும் இல்ல, இந்த பாடி கார்டு தான். ஏற்கனவே இந்த பில்டிங்க்கு பாடி கார்டு வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றதா சொல்லி பாடி கார்டு கரெக்டா டெலிபோன் இருந்த இடத்த கண்டுபிடிச்சப்பவே ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. சிங்கரோட பொண்ணை தண்ணியிலேருந்து தூக்குனதே பாடி கார்டு தான். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட பாடி கார்டை ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. பாடி கார்டு, ரைட்டர், மேஜிக் லேடி மூணு பேரும் சேர்ந்து தான் ஹீரோவை இங்கே வர வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. யாருமே ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ட பாடி கார்டு ரைட்டரை மட்டும் ஹீரோவை மீட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காரு. சிங்கரோட பொண்ணு இறந்த கேஸை ஹேண்டில் பண்ணதே பாடி கார்டு தானே. அதனால் அவர்கிட்ட இருந்தே சிங்கரோட பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரைட்டரும் மேஜிக் லேடியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பூஜை நடக்கிறப்ப பொம்மை காணாமல் போனது, கதவு தானாக திறந்ததுன்னு எல்லாமே ரைட்டரோட வேலை. அனானிமஸ் லெட்டர் அனுப்பி ஃபியான்ஸை பூஜைக்கு வர வச்சதும் ரைட்டர் தான். அமானுஷ்யமான விஷயங்களை ஹீரோவை நம்ப வச்சு அவரை முட்டாளாக்கி அதை வச்சே அடுத்த புக்கை எழுதலான்னு ரைட்டர் நினச்சிருக்காங்க. மேஜிக் லேடியும் இதை வச்சே ஃபேமஸ் ஆகலான்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ரைட்டர் ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. ஹீரோ ரைட்டர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சாரு, ஆனால் ரைட்டர் ஹீரோவை யூஸ் பண்ண நினச்சிருந்துருக்காங்க. மேஜிக் லேடியை கொலை பண்ணது நீங்கள் தானே ஹீரோ கேட்க, இல்லைன்னு ரைட்டரும் பாடி கார்டும் சொல்கிறாங்க. அப்போ சிங்கர் பதட்டமாக வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டரை லாக் பண்ணி வச்சிருந்த மியூசிக் ரூமை ஹீரோவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட தானே சாவி இருக்குது, ஆனால் உள்ளே வேறு யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சான். சரின்னு மியூசிக் ரூமை திறந்து பார்த்தா டாக்டர் இறந்து கிடக்காரு. அவரை யாரோ கத்தியால் குத்திருக்காங்க. உங்கள் கிட்ட தானே சாவி இருந்துச்சுன்னு சிங்கர் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோக்கே இப்போ ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோ ரைட்டரை பார்க்குறாரு. நான் உங்கள் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. டாக்டருக்கும் ஃபியான்ஸுக்கும் தானே சண்டை நடந்துச்சு. ஸோ ஹீரோ ஃபியான்ஸை பார்க்குறாரு. எனக்கு டாக்டரை பிடிக்காது, ஆனால் அதுக்காக அவர் சாகணும்னு நினைக்கவே இல்லைன்னு ஃபியான்ஸ் சொல்கிறாரு. டாக்டர் தனியாக தானே ரூமில் இருந்து தான் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கில் யாருமே தனியாக இருக்க முடியாதுன்னு மெய்டு சொல்கிறாங்க. சின்ன பசங்களோட ஆவி டாக்டர் நர்ஸை தான் பழி வாங்கணும்னு சிங்கர் சொல்கிறாங்க. இறந்து போன மேஜிக் லேடியும் முன்னாடி ஆர்மியில் நர்ஸாக இருந்தவங்க தான். அவங்களும் டாக்டர் தான் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பில்டிங்லேயே சேஃபான ரூமு இது தான். இங்கேயே கொலை நடந்திருக்குன்னா இது கண்டிப்பாக மனுஷங்க பண்ணுற மாதிரி தெரியலன்னு பாடி கார்டு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறத விட்டுட்டு இப்போயாச்சும் அமானுஷ்யத்தை நம்புங்கன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. மற்ற எல்லாரும் அந்த ரூம்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ மெய்டு மட்டும் ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. சிங்கரோட பொண்ணு மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தப்ப சிங்கர் தான் டே அண்ட் நைட்டு பொண்ணு கூடவே இருந்து பார்த்துருக்காங்க. ஒரு நாள் சிங்கரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி பொண்ணு கூட மெய்டு இருந்திருக்காங்க. அப்போ மெய்டுக்கு ஏதோ வாய்ஸும் ஃபுட் ஸ்டெப்ஸும் கேட்டிருக்க. பயந்து போன மெய்டு சிங்கரோட பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தனால அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு எழுந்திரிச்சு பால்கனிலேருந்து ஆற்றுல விழுந்து இறந்து போயிருக்காங்க. சிங்கரோட பொண்ணு இறந்ததுக்கு தானும் ஒரு காரணம்னு மெய்டு கிட்ட குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு நடந்த பூஜையில் ஒருவேளை பொண்ணோட ஆவி வந்தால் மன்னிப்பு கேட்க நினச்சிதான் மெய்டு பூஜையில் இருந்தாங்கன்னு ஹீரோக்கு இப்போ தெரிய வருது. அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாரு. அது சிங்கரோட பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்ச சின்ன பொண்ணு வேறு யாரும் இல்லை, சிங்கரோட பொண்ணு தான். சின்ன வயசு உருவத்தில் வந்து ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்க போல். ஹீரோ பொண்ணோட ரூமுக்கு போகிறாரு. ஹீரோ ஒரு பக்கம் உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அவரால் நம்ப முடியாத விஷயங்களும் நடக்குது. இந்த கன்ஃபியூஷனில் ஹீரோ இருக்கிறப்ப அந்த ரூமில் இருந்த கிளி ஒரு கப்பை தட்டி விடுது. அது விழுந்த இடத்துல ஹீரோ குனிஞ்சு பார்க்குறாரு. ஒரு பாதி ஃபோட்டோ இருக்கு, அது ஃபியான்ஸோட ஃபோட்டோ. ஃபியான்ஸ் சொன்ன மாதிரி பொண்ணு கிழிச்சு போட்ட ஃபோட்டோ இது தான்.
பொண்ணு இருக்கிற பாதி போட்டோவை தான் ஃபியான்ஸ் வச்சிருக்காரு. இதே நேரம் ஃபியான்ஸ் பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவரை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இங்கேயே இருந்து அடுத்து நான் சாக விரும்பலன்னு ஃபியான்ஸ் கத்துறாரு. அப்போ ஹீரோ வந்து எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இந்த பில்டிங்கில் ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு. சின்ன பசங்களோட ஆவி தான் கொலை பண்ணியிருக்கோன்னு நம்பி எல்லாரும் பயப்படுறீங்க. ஆனால் இந்த கொலையை பண்ணது இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. இது யாரை பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு கொலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆலிஷியாவோட கொலை. ஆக்சுவலாக ஆலிஷியா சூசைட் பண்ணிக்கல, அவள் கொலை செய்யப்பட்டிருக்கா. அவளை கொலை பண்ணதே அவங்க அம்மா சிங்கர் தான். தன்னோட பொண்ணையே கொலை பண்ணவங்க அதை மறைக்கிறதுக்கு இப்போ மேலும் ரெண்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி சிங்கரை பார்க்குறாங்க. என் பொண்ணு இறந்ததுக்கு எம்மினே பழி போடுறீங்களான்னு சிங்கர் கண் கலங்குறாங்க. இப்போதான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபியன்ஸ் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி பொண்ணு தன்னை விட்டு போகிறத சிங்கரால் தாங்கிக்கவே முடியல. அந்த கோவத்தில் மாடி தோட்டத்தில் பொண்ணுக்காக வளர்த்த செடியெல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு செடியை வளர்த்துருக்காங்க. அந்த செடியில் வளர்கிற பூலேருந்து ஒரு ஸ்பெஷலான ஹனியை சிங்கர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஹனியை சாப்பிட்டா ஹாலுசினேஷன் வரும், கொஞ்சம் விஷத்தன்மையும் அதில் இருக்கும். இன்னைக்கு ஹீரோ குடித்த டீயில் சிங்கரோட கபோர்டில் இருந்த ஹனியை மிக்ஸ் பண்ணி தான் ரைட்டர் கொடுத்தாங்க. அதனால தான் ஹீரோக்கு ஹாலுசினேஷன் ஆகி நம்ப முடியாத அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபியான்ஸு ஹனியை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது நார்மல் ஹனி மாதிரியே இல்லைன்னு சொன்னதை வச்சு தான் ஹீரோ யோசிச்சிருக்காரு. இந்த ஸ்பெஷல் ஹனியை பொண்ணுக்கு கொடுத்து தான் சிங்கர் அவங்கள மென்டலி வீக் ஆக்கியிருக்காங்க. நிழல் தெரியுது, வாய்ஸ் கேட்குதுன்னு பொண்ணு சொன்னதெல்லாம் ஆவினால இல்லை, இந்த பாவினால தான். டெய்லி பொண்ணுக்கு ஸ்பெஷல் ஹனியை கம்மியான டோஸில் கொடுத்து பொண்ணுக்கு பயம் வர வச்சு கூடவே இருந்து சிங்கர் பார்த்துருந்துருக்காங்க. ஒரு நாள் சிங்கரை அனுப்பிட்டு மெய்டு பார்த்துக்கிட்டப்ப இது ஸ்பெஷல் ஹனின்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக போட்டு பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. பாய்சன் ஓவர் டோஸ் ஆனனால பொண்ணோட ஹார்ட் பீட் தூக்கத்துலேயே ஸ்டாப் ஆயிருக்கு. பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்த சிங்கர் அந்த பழி சின்ன பசங்களோட ஆவி மேலே போகட்டும்னு நினச்சிருக்காங்க. பொண்ணோட உடம்புல கீர்ன மாதிரி காயத்தை ஏற்படுத்தி பால்கனிலேருந்து ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க வந்த பாடி கார்டு மூட நம்பிக்கையால சிங்கர் சொன்ன கதையை நம்பிட்டாரு. பொண்ணோட பாடியை அனலைஸ் பண்ண டாக்டருமே பொண்ணு இறந்ததுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. சிங்கர் மேல இருந்த லவ்னால டாக்டர் அவங்க மேல சந்தேகமே படல. அதனாலதான் சிங்கர் அந்த கொலையில மாட்டிக்காம ஈஸியா தப்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபேமஸான சிங்கர் ஏன் பணத்துக்கு கஷ்டப்படுற நிலைமையில இருக்கணும்னு ஹீரோ யோசிச்சிருக்காரு. பொண்ணோட சாவுக்கு சிங்கர் தான் காரணம்னு தெரிஞ்ச யாரோ சிங்கரை பிளாக்மெயில் பண்ணிக்காங்க. அந்த பிளாக்மெயிலுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து தான் சிங்கர் கிட்ட பணமே இல்லாமல் போயிருக்கு. இந்த பில்டிங்கையும் சேல் பண்ண முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. அதனால பிளாக்மெயில் பண்ற ஆளை தீத்து கட்டணும்னு சிங்கர் டிசைட் பண்ணிக்காங்க. பிளாக்மெயில் பண்றது யாரா இருக்குன்னு சிங்கர் யோசிச்சிருக்காங்க. ஒன்று டாக்டராக இருக்கணும், பொண்ணோட உடம்புல பாய்சன் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னொன்று மேஜிக் லேடி, ஏன்னா அவங்க தானே பொண்ணோட ஆவி கூட கம்யூனிகேட் பண்ணுறதா சொல்லி பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஹாலோவின் டே அன்னைக்கு ஆவிகள் நடமாடுற பில்டிங்கில் பூஜையை நடத்தி பிளாக்மெயில் பண்ணுற மேஜிக் லேடியையும் டாக்டரையும் கொலை பண்ணி அந்த பழியை ஆவிங்க மேலே போடுறது தான் சிங்கரோட அல்டிமேட் பிளானே. மேஜிக் லேடின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஹீரோவை தண்ணியில் அமுக்கிட்டாங்க. அடுத்ததான் மேஜிக் லேடியை பால்கனிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. கொலை நடந்த அந்த டைமில் மெய்டு கூட தான் தான் இருந்ததை நம்ப வைக்கிறதுக்காக மெய்டு மியூசிக் ரூமில் இருக்க சொல்லிட்டு அங்கேருந்த கிளாக்ல டைமை மாற்றி வச்சுருக்காங்க. அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கனால வெளியே நடந்த எந்த சத்தமும் மெய்டுக்கு கேட்கல. கொலை பண்ணதுக்கப்புறம் தான் சிங்கர் மெய்டு கூட மியூசிக் ரூமில் இருந்திருக்காங்க. சரி, அப்போ டாக்டரை சிங்கர் எப்படி கொலை பண்ணாங்கன்னு பாடி கார்டு கேட்குறாரு. டாக்டரை சிங்கர் டைரக்டாக கொலை பண்ணல, மியூசிக் ரூமில் இந்த டெலிஃபோனுக்கு இந்த பில்டிங்கில் இந்த இன்னொரு டெலிஃபோன் நம்பர்லேருந்து சிங்கர் கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. டாக்டரோட பையனை கொலை பண்ண போகிறத மிரட்டி டாக்டரை தன்னைத்தானே கத்தியால் குத்திக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா பொண்ணு, மேஜிக் லேடி, டாக்டர் மூணு பேரையும் கொலை பண்ணது சிங்கர் தானான்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்னோட பொண்ணு இறந்தது ஒரு விபத்து தான், அவள் தான் என்னோட வாழ்க்கை, அவளுக்கு பாய்சன் கொடுத்ததே அவளை பாதுகாக்க தான் சிங்கர் சொல்கிறாங்க. நீ பாதுகாக்கிறக்காக கொடுக்கல, உன் பொண்ணை ஓன் கண்ட்ரோலில் வச்சுக்க தான் பாய்சன் கொடுத்துருக்குன்னு ஃபியான் சொன்னதும் சிங்கர் எல்லாரையும் அந்த ரூமில் லாக் பண்ணிட்டு மாடிக்கு ஓடுறாங்க. ஹீரோ மட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணி மாடிக்கு போகிறாரு. என் பொண்ணை என்னால் விட்டு கொடுக்க முடியல, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சிங்கர் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பொண்ணோட ஆவி சிங்கருக்கு பின்னாடி வந்து நிற்கிறத ஹீரோ பார்க்குறாரு. பொண்ணோட ஆவி சிங்கரை பிடிச்சி பில்டிங் மேலேருந்து தள்ளி விடுது. பொண்ணு மாதிரியே சிங்கரும் ஆற்றுல விழுந்து இறந்துடுறாங்க. கிளைமேக்ஸில் சிங்கரோட டெட் பாடியை போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க. சிங்கரோட பொண்ணு ஆவியாக இருக்கிறது உண்மைன்னா அவளுக்கு இப்போ நிம்மதி கிடச்சிருக்குன்னு ஹீரோ கிட்ட ஃபியான் சொல்கிறாரு. ரைட்டர் கூட சேர்ந்து பிளான் போட்டதுக்காக பாடி கார்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாரு. ஹீரோவும் அவரை மன்னிச்சிடறாரு. டாக்டர் இறந்துட்டனால லியோவை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ கிட்ட மெய்டு சொல்கிறாங்க.
இப்பதான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றாரு. பிளாக்மெயில் பண்ணது டாக்டர் மேஜிக் லேடின்னு சிங்கர் நினைச்சாங்க, ஆனா உண்மையிலே பிளாக்மெயில் பண்ணது லியோ தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் பாய் டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத உண்மையை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஹனி பாய்சன் டாக்டர் எழுதி வச்சிருந்த நோட்ஸை பார்த்த லியோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது சிங்கர் தான்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா சிங்கர் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டிராமால இந்த ஹனி பாய்சன் பத்தி வருமா. லியோக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கிறனால அந்த கதையையும் லியோ படிச்சிருக்கான். சிங்கர் இப்படித்தான் பொண்ணுக்கு பண்ணிருக்கணும்னு கெஸ் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். வீட்டு தேவைக்கு பணம் கிடைக்கணுமே தான் லியோ நினைச்சிருக்கான். ஆனா அந்த பிளாக்மெயில் தான் இன்னைக்கு இவ்வளோ நடக்க காரணம்னு லியோ எதிர்பார்க்கல. இப்ப இருக்கிற மீதி பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு லியோ சொல்றான். அதுக்கு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மேஜிக் லேடியோட அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு. சோ மீரு அசிஸ்டன்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப லியோ ஹீரோ கிட்ட ஒன்னு சொல்றான். இந்த கேஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பொண்ணோட ஆவி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பில்டிங்கில் சாகிறவங்க ஆவியாக வரதான் போகிறாங்க. நான் எங்கள் அப்பாவையும் திரும்ப பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு லியோ போகிறான். ஹீரோ அடுத்த ரைட்டரை மீட் பண்ணுறாரு. என்னோட அடுத்த புக்கை வேற கதையை வச்சு எழுதிக்கிறேன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. என்னோட பேரை போடாமல் நீ எதை வேணாலும் எழுதிக்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ உங்களை பார்த்தா அமானுஷத்தை நம்புறவர் மாதிரி தெரியுதே, ஏதாவது பார்த்தீங்களான்னு ரைட்டர் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையன்னு ஹீரோ மழுப்புறாரு. நம்ம பயப்பட வேண்டியது நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும்தான். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கேஸே எடுக்காமல் இருந்த ஹீரோ தனக்காக வெயிட் பண்ணுற மக்களுக்காக மறுபடியும் கேஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.